ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம நிறைய வீடியோக்கள் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது. நாளை முதல் காலை வரைக்கும் நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அந்த ப்ராப்ளங்கள் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு யாருக்கும் தெரியாது. அந்த ப்ராப்ளம் வரும்போது தான் நம்மளுக்கு அதுக்கான சொல்யூஷனை தேடி போவோம். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை தேடி தான் இப்போ போக போகிறோம். என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும். அந்த கிட்னிக்காக நம்ம என்ன மருந்து எடுத்துக்கலாம், எந்த மாதிரி மருந்து எடுத்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், அது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்ப்போம். அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இதில். இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெங்களூர் கேர்புரத்தில் இருக்கிற ஒரு கிட்னி கிளினிக் தான் போக போகிறோம். அந்த கிட்னி கிளினிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான மருந்து கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரி மருந்துன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ தேவைப்படும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ உதவும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டால் கிட்னி ப்ராப்ளம் இருந்தாக்கா மறக்காம நேரத்தில் வந்து மருந்து சாப்பிட்டு போங்க. நிறைய பேர் க்யூர் ஆகும். அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க, பேசுக்குள்ளே போயிடலாம். கிட்னி நோயால் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? டயாலிசிஸ் செய்வதால் மிகவும் துன்பமாக உள்ளதா? சிறுநீர் கழிப்பதற்கு மிகவும் சிரமமாக உள்ளதா? கிட்னியில் ஸ்டோன் உள்ளதா? அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இது அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே இடத்தில் மருந்து உங்களுக்காக உள்ளது. பண்ணியாச்சு மொபைலில். இங்கேருந்து கரெக்டாக 16 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எபாலா ஃப்ளேவர், மிகவும் ஃபேமஸான ஃப்ளேவர். ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏர்போர்ட்டுக்கு. நம்மளில் நிறைய பேருக்கு யாராருக்கு எப்பப்போ என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் அந்த கிட்னி ப்ராப்ளமும். எப்பப்போ யாராவது கிட்னியில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லவே முடியாது. எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி கிட்னி ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு வாட்டி வந்து பாரு அப்படின்னு வீடியோ போடு, நல்லாயிருக்குன்னாரு. அவர் பேர் நாகேஷ். பட் அவர் இன்றைக்கி இருக்க மாட்டார், வெளியே போயிட்டுருப்பாரு. நானும் டாக்டர்கிட்ட பேசினேன், அவர் வந்து வீடியோ எடுத்துக்கப்பான்னு சொன்னார். சரி டாக்டர், நானே வரேன்னு சொன்னேன். அதுக்கு தான் இன்றைக்கி போயின்னு இருக்கிறோம். அது எந்த மாதிரி மருந்துன்னு எனக்கு சரியாக தெரியல, போயிட்டு பார்க்கலாங்க. அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். சரியான டிராஃபிக் இன்றைக்கி பெங்களூர் கேர்புரம் ரோட்டில் எப்பவுமே டிராஃபிக் தான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருந்து கேர்புரம் வரத்துக்கு ட்ரெயினிங் இருக்குது. பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே பஸ் ஸ்டாப் இருக்குது, லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. கேர்புரத்துக்கு பஸ்ஸுக்கு நிறைய இருக்கும், லோக்கல் பஸ்ஸு, பிஎம்டிசி பஸ்ஸுங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வரத்துக்கு தேவைப்பட்டால் வரவங்க ஈஸியாக வந்துட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்துட்டோம். இது பார்த்துங்க, இதுதான் கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுடைய பிரிட்ஜு, டவர் பிரிட்ஜ். இது கீழே தான் கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷனே இருக்கிறது. இங்கே இருக்குது பாருங்க, இதான் கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த பிரிட்ஜும் கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷனும் ஜாயின் ஆகிருக்கும். யாராவது வந்தீங்கன்னா கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட இறங்கினா பெட்ரு. இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஆட்டோவில் போனீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா வாங்குவாங்க. பஸ்ஸில் போனாக்கா ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 8 ரூபா வாங்குவாங்க, அவ்வளோதான். இதாங்க கேர்புரம் பஸ் ஸ்டாண்டு, லோக்கல் பஸ் ஸ்டாண்டு, பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க. பார்த்துங்க பஸ் டிப்போ, நல்லா பார்த்துங்க. இந்த பஸ் டிப்போ கூட ரைட் எடுத்துக்கணும். இந்த பக்கம் வந்து வரவங்களுக்கு லெஃப்ட் எடுத்துக்கணும். இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் நடந்தே போய்க்கலாம். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கேர்புரம் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் பாருங்கள். இங்கே ஒரு லேக் இருக்குது, லேக்கை ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கலாம். நான் போக போகிறது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இல்லை, நார்மலாக இருக்கிற ஒரு சின்ன கிளினிக் தான். அங்கேயும் நிறைய பேஷண்ட்டுங்க வந்துட்டு போகிறாங்க. சிக்கன் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. கிளினிக் எங்கே இருக்குது? இதோ வந்துட்டுங்க. இதுதான் கிளினிக் பாருங்க, ஒரு சின்ன கிளினிக் தான், அது பெருசெல்லாம் எதுவும் இல்லை.
ஸ்ரீ காமதேனு பஞ்சகவ்யா சிக்கிஸ் தலையா, இதுதான் அந்த கிளினிக்கோடைய நேமு. நல்லா பார்த்துங்க. ஓகே, வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய் பாராவாங்க. இங்கெல்லாம் வந்துருக்கிற பேஷண்ட்டுங்க இப்போதான் ஓப்பன் பண்ணாங்க, அதனால் இப்போ தான் கம்மியாக வந்துருக்குறாங்க கூட்டம். இன்னும் நிறைய பேர் வந்துருவாங்க. பாருங்க நண்பர்களே, உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பயமாக இருக்குது. பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் போட்டா போட்டு வச்சிருக்காரு. பார்க்கும்போது பயமாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா கிட்னி போட்டோஸ் தான் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு கிட்னியில் என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு போட்டா போட்டிருக்காரு. கிளினிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அதை பற்றி தான் போட்டா வச்சிருக்காரு நிறைய. நம்ம டாக்டர் மீட் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ், வாங்க போகலாம். பார்த்திபன் ஷூ மறந்து. ஓகே சார், இது யாவாக் சார் ஸ்டார்ட் பண்ணிடுது? இது நம்ம ஃபாதர் ஜென்ரேஷன் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது. ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಇದೆಯಾ? ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ, ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ. ಹೌದೌದು, ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಕ್ಲಿನಿಕ್ 20 ಇಯರ್ಸ್ ಇಂದ. ನಾನು ಫೋರ್ತ್ ಜನರೇಷನ್. ಇದು ಫೋರ್ತ್ ಜನರೇಷನ್. ನಾವು ಕೊಡೋದು ನಾಟಿ ಔಷಧಿ, ಆಯುರ್ವೇದ ಮೆಡಿಸಿನ್ಸ್ ಎಲ್ಲ ನಾಟಿ ಔಷಧಿ ನಾವು ಕೊಡೋದು, ಗಿಡಮೂಲಿಕೆ. ಸರಿನಾ? ಓಕೆ, ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ ಔಷಧಿ ಕೊಡ್ತೀವಿ ಸರ್. ನಾವು ಕಿಡ್ನಿ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಕಿಡ್ನಿ ಪೇಷಂಟ್, ಕ್ರಿಯೇಟಿನ್ ಜಾಸ್ತಿ ಇರೋರಿಗೆ, ಮತ್ತೆ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಕಿಡ್ನಿ ಸ್ಟೋನು, ಮಂಡಿ ನೋವು, ಆರ್ಥೈಟಿಸ್, ಡಯಾಬಿಟಿಕ್ಕು, ನಾವು ಇಷ್ಟೇ ಕೊಡೋದು. நிறைய பேருக்கு புரியல, அதனால கொஞ்சம் தமிழ்ல சொல்றேன். வீடியோ லெந்தா போகும், அதனால ஷார்ட்டா மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழ்ல கனடா புரிஞ்சிச்சுன்னா கனடாலயும் கேட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவரு பாத்தீங்கன்னாக்கா கடந்த 4 தலைமுறையாக இந்த மருந்தை கொடுத்துன்னு வராங்க. 4 தலைமுறையாக இந்த சித்த வைத்தியம் தான் நடத்தின்னு வராங்களாம். காலங்காலமாக பண்ணின்னு வராங்க. இவங்க ஃபேமிலி தொழிலே இது தானா, இந்த இடத்துல 20 வருஷமாக இந்த கிளினிக் வச்சுன்னு நடத்தின்னு வராரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி நாட்டு மருந்து தான். இவருடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சிவகுமார். கொண்டு ஃபாலோ பண்ணுறது அதே கொடுத்தீனி, சார்ட் கொடுத்தீனி, சேம் பத்தியே ஃபாலோ மாடுத்தாரு. அதை ஜொத்தைக்கு மெடிசன் பழசோது ஹேள் கொடுத்தீனி, மெடிசன் பழசந்த கண்டினியூ மாடுக்கு மாடிக்கொண்டே சரி ஆகுது. ಎಷ್ಟು ತಿಂಗಳು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು? ವರ್ಷ ಮೂರು ತಿಂಗಳು, ಒಬ್ಬರು 6 ತಿಂಗಳು, 1 ವರ್ಷ, 1.5 ವರ್ಷ ಈ ರೀತಿ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ಕಿಡ್ನಿ ಅಂದ್ರೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಕ್ರಾನಿಕ್, ಅದು ಲಾಂಗ್ ಟರ್ಮ್ ಕೋರ್ಸ್. ಅದು ಲಾಂಗ್ ಟರ್ಮ್ ಕೋರ್ಸ್ ಮಾಡೋದ್ರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಟೈಮ್ ತಗೊಳುತ್ತೆ, 8 ತಿಂಗಳು, 10 ತಿಂಗಳು, 1 ವರ್ಷ, 1.5 ವರ್ಷ ಈ ರೀತಿ ತಗೊಳುತ್ತೆ. ಬಟ್ 0% ಸೇತೆ, ಬಟ್ 0% ಸೇತೆ. நான் வெஜ்ஜில் தின்போதா? இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மருந்து சாப்பிட்டா எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது. இந்த மருந்து எப்படி எப்படி சாப்பிட்ணுன்னு சின்னதாக ஒரு லெட்டர் கொடுப்பார், ஒரு பாம்ப்ளெட்டு. லெட்டரில் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு அவர் எழுதியிருப்பார், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளோதான் கைஸ். இது கிரியேட்டிவ் பாயிண்ட் எஸ்ட் இருக்கும். ஆக்சுவலி நார்மல் பண்ணிட்டு 0.6. ஓகே, 0.6 to 1.2 வரைக்கும் இருபது. இதில் மேல் ஹோதரே ஸ்டார்ட் அந்த ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அந்த. ಡಯಾಬಿಟಿಕ್ಕು, ಬಿ ಪಿ ಎರಡು ಬಂದರೆ ಆಟೋಮೆಟಿಕ್ಕು ಕಿಡ್ನಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಪೈನ್ ಕಿಲ್ಲರ್ ನುಂಗಿದ್ರೆ ಕಿಡ್ನಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಓವರ್ ಆ್ಯಂಟಿಬಯೋಟಿಕ್ಕು, ಡೆಂಗ್ಯೂ ಫೀವರು, ವೈರಲ್ ಫೀವರು, ಟೈಫಾಯ್ಡ್ ಫೀವರ್ ಎಲ್ಲ ಬರುತ್ತಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ಬರೋದ್ರಿಂದ ಆ್ಯಂಟಿಬಯೋಟಿಕ್ ಹಾಕೊತೀವಿ ಕೆನ್ಯೂರ್ ಹಾಕ್ಕೊಂಡು. ಇದರಿಂದ ಓವರ್ ಆ್ಯಂಟಿಬಯೋಟಿಕ್ ಬಾಡಿಗೆ ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಪ್ರೆಸರ್ಗೆ ಆಟೋಮೆಟಿಕ್ಕು ಕಿಡ್ನಿಗೆ ಮೇಲೆ ಪ್ರೆಷರ್ ಬಿದ್ದು ಕಿಡ್ನಿ ಶಿಂಕ್ ಆಗುತ್ತೆ. ಶಿಂಕ್ ಆಗುತ್ತೆ, ಅದನ್ನು ಸಿ ಕೆ ಡಿ ಅಂತ ಕರಿತೀವಿ, ಕ್ರಾನಿಕ್ ಕಿಡ್ನಿ ಡಿಸೀಸ್ ಅಂತ ಕರಿತೀವಿ. ಇದು 0.6 to 1.2 ವರೆಗೂ ಇರಬೇಕಲ್ಲ, ಅದೇನಾಗುತ್ತೆ ಅಂದರೆ 1.2 ಮೇಲೆ ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ, 1.3, 1.4, 1.5, ಆಮೇಲೆ 2 ಬರುತ್ತೆ, ಆಮೇಲೆ 3 ಬರುತ್ತೆ, 4 ಬರುತ್ತೆ, 5 ಬರುತ್ತೆ. ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಆವಾಗಲೇ, ನನ್ನ ಹತ್ರ 2 ಬಂದಿದ್ದಾರೆ, 20 ಬಂದಿದ್ದಾರೆ. ಲಾಸ್ಟ್ 1 ಬ್ಯಾಕ್ 28.5 ಇತ್ತು ಒಂದು ಪೇಷೆಂಟ್ಗೆ ಕ್ರಿಯೇಟಿನ್, ಆ ಪೇಷೆಂಟ್ಗೂ ಕೊಟ್ಟೆ. 5 ಬ್ಯಾಕು ಒಂದು ಪೇಷೆಂಟ್ಗೆ 28 ಇತ್ತು ಕ್ರಿಯೇಟಿನ್, ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಮೆಡಿಸನ್, ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, ಈಗ ಒಂದು ವಾರ ಆಯಿತು ಇವ್ರು ಕೊಟ್ಟು, ಇವ್ರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, ಇದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಿಲ್ಲ. 28 ಕ್ರಿಯೇಟಿನ್ ಇದ್ರು ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಇವಾಗ ಇದನ್ನ ಚೆಕ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನೀವೇ, ನಾವೇ ಎಕ್ಸ್ರೇ ಮಾಡ್ಕೊಂಬರ್ಬೇಕಲ್ಲ? ನೀವೇ ರಿಪೋರ್ಟ್ ಬರ್ಕೊಡ್ತೀನಿ, ಆ ರಿಪೋರ್ಟ್ ಮಾಡಿಸ್ಕೊ ಬರಬೇಕು. ಅದು ಸಿಂಪ್ಟಮ್ ಬರುತ್ತೆ, ಕೈ ಕಾಲು ಊತ ಬರೋದು, ವಾಮಿಟಿಂಗ್ ಬರೋದು, ಬ್ರೀತಿಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರೋದು, ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಸಿಂಪ್ಟಮ್ ಬರುತ್ತೆ. ಅದು ಹೋಗಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ರೆ ಅವ್ರು ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರೆ ಏನಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ. ಚೆಕ್ ಮಾಡಿದಾಗ ಕಿಡ್ನಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆಯಾ, ಲಂಗ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆಯಾ, ಲಿವರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ, ಫೈಂಡ್ ಔಟ್ ಆಗುತ್ತೆ. ಈಗ ರೀಸೆಂಟ್ಲಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ರಲ್ಲ ಚೇತನ್ ಅಂತ, ಅವ್ರಿಗೆ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಎಷ್ಟಿತ್ತು ನಿಮಗೆ ಚೇತನ್? ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಅಮೌಂಟ್ 6 ಇತ್ತು, ಲೈಕ್ ವೇರಿ ಆಗ್ತಿತ್ತು. ಡಯಾಲಿಸಿಸ್ ಮಾಡಿದಾಗ 3.5 to 4 ಬರೋದು, ಅಪ್ ಟು 6 ತನಕ ಹೋಗೋದು, 1 day 2 day ಬಿಟ್ಟರೆ. ಸೊ ಇವಾಗ ಬಂದುಬಿಟ್ಟು 1.92 ಅಲ್ಲಿ ಇದೆ. ಲಾಸ್ಟ್ 1.5 months ಮುಂಚೆ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ವಿ. ಸೊ 1.9 ಇದೆ. ಓಕೆ, ಇದು ಯಾವ್ಯಾವ ಥರ ಮೂಲಿಗೆ ಕೊಡ್ತೀರಾ, ಔಷಧಿ?
ಎಲ್ಲ ಹರ್ಬ್ಸೆ ಎಲ್ಲ ಗಿಡ ಮೂಲಿಕೆ ಅಂದ್ರೆ ಯಾವ ತರ? ಹೌದೌದು, ಈ ಎಲೆ ಕೊಡ್ತೀವಿ, ಬೇರ್ ಕೊಡ್ತೀವಿ, ಕಡ್ಡಿ ಕೊಡ್ತೀವಿ, ಎಲ್ಲ ಗಿಡ ಮೂಲಿಕೆನೆ ಕೊಡೋದು ನಾವು. ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹೆಸರು ಹೇಳಬಾರ್ದು ಅಷ್ಟೇ, ಹೆಸರು ಹೇಳಬಾರ್ದು ಅಷ್ಟೇ. ನಾವು ಕೊಡೋದೆಲ್ಲ ಗಿಡ ಮೂಲಿಕೆ ಕಷಾಯ ಕೊಡ್ತೀವಿ, ಪೌಡರ್ ಕೊಡ್ತೀವಿ, ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಕೊಡ್ತೀವಿ, ಕಾಂಬಿನೇಷನ್ ಮೆಡಿಸಿನ್ ಅಂತ ಕೊಡ್ತೀವಿ. ಬಟ್ ಎಲ್ರಿಗೂ ಒಂದೇ ಇರಲ್ಲ, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ ಮೆಡಿಸಿನ್, ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೆ ಮೆಡಿಸಿನ್ಸ್. ಹೌದು, இந்த சோப் பார்த்தீங்கனாக்கா கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு பிளட் கெட்டு போச்சுன்னா அரிப்பு ஏற்படும். அந்த அரிப்பை தடுக்கிறதுக்காக இவர் ஆயுர்வேத சோப் வச்சிருக்கிறாரு. இந்த சோப்பை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாக்கா அந்த அரிப்பெல்லாம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாரு. அதுக்காக சோப் வச்சிருக்கிறாரு. காசு இது நல்லா வாசமா இருக்குது சோப் இது. சார் இது பிரான்ச்சஸ் என்ன இது ஒன்றே இருக்கா? இல்ல இது ஒன்றே நம்ம கிளினிக் இருக்கு. பாருங்க. நடக்கிறாங்க. இந்த மருந்து மூலமா இப்ப எங்க அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுக்குறாரு. ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? இவர் எங்கேருந்து வரான்னு பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கானாலேருந்து வராரு. வாரங்கல் என்ற ஊர்லேருந்து 750 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துருக்கிறாரு. மாதம் மாதம் வந்துட்டு போகிறாராம். இவருடைய ஒய்ஃபுக்கு தான் கிட்னி ப்ராப்ளமாக இங்கே வந்துட்டு போகிறதுனால இவங்க ஒய்ஃபுக்கு டயாலிசிஸ் பண்ணுற அவசியமே இல்லாமல் போயிடுச்சான். இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாங்களாம். அதனால் இவர் அடிக்கடி வந்து மருந்து வாங்கிட்டு போகிறாரு. இவரும் நல்ல விதமாக தான் ரிவ்யூ கொடுத்தாரு. தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ். ஓகே, ఎన్ని కిలోమీటర్ అయితే? ఇక్కడ నుంచి 750 కిలోమీటర్స్ నియర్, 750 కిలోమీటర్లు. 750 కిలోమీటర్. ఓకే, இங்கே வந்ததுல கொஞ்சம் கிளியர் ஆச்சு. எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் அங்கே நல்ல மாதிரி ஆச்சு. இங்கே நானும் பங்கார்பட்டில் இருக்கிறது 80 கிலோமீட்டர். நான் பங்கார்பட்டிலேருந்து இருக்கிறது 80 கிலோமீட்டர் இங்கே வரேன். வந்து எனக்கு நல்லதானுன்னா எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் இருந்தது. அதனால இப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதனால் இங்கே வந்து நான் போகிறதுக்கு இவங்களுக்கும் நம்ம டாக்டருங்களும் நல்லா பார்த்துருந்தாரு. நாங்களும் எவ்வளோ இடத்த பார்த்தோம், அது செட் ஆகலை. அதனால் இங்கே வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் கிளியர் ஆச்சு, எனக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு பாயிண்ட் 2 பாயிண்டில் கம்மியாக இருக்குது. டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு? எனக்கு கை கால் நோவு, முட்டி நோவு, கிட்னி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு சொன்னார். அது மாத்திரை சாப்பிட்லேருந்து கொஞ்சம் யூரின் எல்லாம் நல்லா டிஸ்டர்ப் போகுது. யூரின் அதெல்லாம் கொஞ்சம் தாராளமாக போகுது. எங்கே கொஞ்சம் தூரம் நடந்தால் சுஸ்து அது மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் இந்த டேப்லெட் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சுமார். நான் பங்காரப்பட்டிலேருந்து வர்றேன். ஹைதராபாத் கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். திருப்பி இங்க வந்த டாக்டர் கிட்ட வந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கிரியோட்டின் 6.5 இருந்தது, இப்போ 3.5 வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவுக்கு. கூட்டம் கம்மியா இருந்துச்சு. இப்ப பாருங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேஷண்ட் வராங்க இந்த இடத்துல. ரொம்ப நல்லாதுன்னு சொன்னாங்க. கிட்னி ப்ராப்ளம் தான் வந்து இந்த இடத்துல மந்து சாப்பிட்டுப்பாங்க. நல்லா க்யூர் ஆகுது, சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. சின்ன பொண்ணுலேருந்து பெரிய ஆள் வலிக்கு வராங்க. அவ்வளோதான் காய்ஸ்.
கிளினிக்கை பார்த்துருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மருந்து தான். எந்த ஒரு கல்பனை மாதிரி இங்கிலீஷ் மருந்தோ கிடையாது, முற்றிலும் நாட்டு மருந்து தான். நிறைய பேர் வந்து போகிறாங்க. இன்றைக்கி சண்டே இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, மற்ற நாள் அதிகமாக வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் தான், அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நாட்டு மருந்து சாப்பிடுங்க. நம்ம நிறைய செலவு பண்ணியிருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய், அதை விட இங்கே கம்மியாக தான் செலவாகும், அதிகமாக செலவாகிறதுல. குறைஞ்ச காலத்தில் சீக்கிரமாக க்யூர் ஆகிடுது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் நான் வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய பேருக்கு சொன்னால் தான் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் க்யூர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். கிட்னியால் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. நல்லா மருந்து கொடுக்குற இடத்துல வந்து சாப்பிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டாக்டரையும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா தாழ்மையாக பேசினார், நல்ல மரியாதை கொடுத்தாரு எனக்கு. ஓ காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய். நம் உடல்நிலையை சுத்தமாக பராமரிப்போம். நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த நாட்டு மருந்தகத்தை காப்போம்.